தலை தளபதி, டிஎம்கே ஏடிஎம்கே, சிஎஸ்கே மும்பை இண்டியன்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த ரெண்டு வேறுபாடுகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இப்போ யூடியூப்ல இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல சோலோ கிரியேட்டர்ஸ், கார்பரேட்ஸ் இப்படி ரெண்டு பாகமாக பிரிஞ்சிருக்கு. இதை பற்றின நிறைய இஷ்யூஸை நிறைய பேர் பேசிட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து இதை பற்றி நம்ம புரிய வச்சுட்டு பேச போகிறோம். இதுதான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் 45 வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னன்றதை நான் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், டைட்டில் அண்ட் தம்னெயில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வீடியோக்கு முன்னாடி சொன்னது மாதிரி சோலோ கிரியேட்டர்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ் இப்படி ரெண்டு பாகமாக கிட்டத்தட்ட ஒரு மாதமாக டிஜிட்டல் யுத்தம்னு ஒன்று நடந்துகிட்ருக்குது. அண்ட் நான் ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் நானும் லைட்டாக இன்வால்வ் ஆகியிருக்கேன் அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஃபஸ்ட்டு இந்த சோலோ கிரியேட்டர்ஸை பற்றி நம்ம சிறப்பாக பெருமையாக கொஞ்ச நேரம் கழித்து பேசுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த கார்பரேட்ஸ் அப்படின்றதுனா என்னன்றதை தெளிவாக சொல்லிவிட்டு அண்ட் அதை பற்றியும் கொஞ்சம் பேசிடலாம். ஸோ கார்பரேட்ஸ் அப்படின்றது என்ன, இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே டெலிவிஷன் இல்லை அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க, ஃபேமாக இருக்கிறவங்க, ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே இப்போ யூடியூபர்ஸ் சோலோ கிரியேட்டர்ஸாக என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அதையே அவங்களும் ஒரு கண்டென்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது, அதை நான் சொல்லணும்னு இல்லை, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கிறது பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் இந்த அவங்கெல்லாம் ஏன் நாங்கள் அவங்கள கார்பரேட்ஸ் அப்படின்னு சொல்ல வரோம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சோலோ கிரியேட்டர் பண்ணுற ஏ டு செட் வேலையை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருப்பாங்க. அவங்க கண்டென்ட்டை நடிக்கிறதுக்கோ இல்லை இந்த ஆன் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃபேம் அந்த ஒரு ஒரு லெவல் வந்து இருக்கும். ஒரு டெலிவிஷன் செலிபிரிட்டியாகவும் இருக்கலாம், அவங்க ஒரு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டவங்க தான் இந்த யூடியூப்ன்ற பிளாட்ஃபார்மை இப்போ டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் அவங்கள குறையும் சொல்ல முடியாது. அவங்க நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த டெலிவிஷன் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறதுல அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அண்ட் யார் யார் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க கன்ஃபார்மாக. நம்ம பட்ட கஷ்டம்லாம் பாதி தான் ஆக்சுவலாக, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு சர்ச்சையாக மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கண்டென்ட்ஸு அவங்களோட ஒரு லெவலை வந்து குறைச்ச மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்ஸை மக்களே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கண்டென்ட் போடுறேன்னா அதே கண்டென்ட்டை அப்படி ஒரு செலிபிரிட்டி போடுறாங்கன்னா மேக்ஸிமம் அவங்கள தான் பார்ப்பாங்க. பட் அந்த கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், அவங்க வீக்காக இருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு சோலோ கிரியேட்டரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு ஒரு கார்பரேட்டாக இருக்கிறவங்க, ஒரு ஒரு ஃபேமாக இருக்கிறவங்க, ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க என்னென்னா, போடக்கூடாத வீடியோவும் போடுறாங்க. பட் போடுற வீடியோவுமே நாங்கள் என்ன போட்டாலும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் போடுறாங்க. இந்த கார்பரேட்ஸ்ன்னு சொல்கிற, இந்த செலிபிரிட்டின்னு சொல்கிற, இந்த ஃபேமானவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கண்டென்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் டாமினேட் ஆகிற கண்டென்ட் கிடையாது. ஆஸ் யூஷுவல் ஒரு சோலோ கிரியேட்டரும் போட்டிருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். பட் அதை அவங்க போட்டவுடனே அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்ல, அவங்க அவங்களோட உழைப்பால் ஒரு ஒரு ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபேன் பேஸ் வந்து கொஞ்சம் எக்கச்சக்கமாக தான் இருப்பாங்க கம்பேரிட்டிவ்லி டுவர்ட்ஸ் சோலோ கிரியேட்டர்ஸ். அந்த எக்கச்சக்கமாக இருக்கிற ஃபேன் பேஸ் வந்து என்னென்னா, அவங்கள வந்து ஒரு அவங்களோட வீடியோவை இன்னும் பூஸ்ட் பண்ணும், பூம் பண்ணுன்னு சொல்லலாம். பட் அந்த பூம் பண்ணுறது என்ன ஆகிடும்னா, ஒரு சோலோ கிரியேட்டர்ஸாக ஏன் இன்ஃபேக்ட் எனக்குமே கூட அதை பார்க்குறப்ப லைட்டாக ஒரு ஒரு பொறாமன்னு சொல்ல முடியாது, ஆனால் லைட்டாக பொறாம தான். அண்ட் இந்த விஷயம் வந்து மாற்றிக்கணும், இது வந்து நானே மாற்றிக்கணும். அண்ட் சோலோ கிரியேட்டர்ஸும் லைட்டாக மாற்றிக்கணும். பிகாஸ் அவங்க வந்து இவ்வளோதான் கண்டென்ட் வச்சுருப்பாங்க. நம்ம சோலோ கிரியேட்டர்ஸோட மைண்டில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இவ்வளோ இருக்கும், அதனால் நம்ம அதை நினச்சிட்டு நம்ம கண்டென்ட்டை வீக் ஆக்கிடக்கூடாது. ஸோ சோலோ கிரியேட்டர்ஸ், அந்த கார்பரேட்ஸ் அப்படின்றவங்க அவங்க பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், பட் நமக்கு சோலோ கிரியேட்டர்ஸ்க்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம ஃப்ரீயாக ஒரு ஒரு உழைப்பை கொடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றப்ப தாராளமாக அதுக்கான ரிசல்ட் வந்து சீக்கிரம் கிடைக்கும். அதுக்கு உதாரணம் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்காங்க, அது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ சோலோ கிரியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே வந்தால், இந்த கார்பரேட்ஸ்லேருந்து அதுக்குள்ளே வந்தால், சோலோ கிரியேட்டர்ஸ்ன்றது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு உலகம் மாதிரி, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் அந்த கார்பரேட்ஸ்லேருந்து எப்படி டிஃபர் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட்ஸ் ஆக்சுவலாக மணி மைண்டடாக தான் பண்ணுவாங்க. ஒரு கண்டென்ட்டாகவோ ஒரு ஒரு நான் ஒரு கிரியேட்டர் அப்படின்ற மைண்ட் செட்டில் பண்ண மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க ஒரு மணி மைண்டடாக தான் பண்ணுவாங்க. பட் சோலோ கிரியேட்டர்ஸுமே மணின்றது அவங்களோட ஒரு பாயிண்ட்ஸில் இருக்கும், பட் மணிக்காகன்னு பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மணி அப்படின்றது இல்லை. அவங்க அந்த கிரியேட்டர் அப்படின்ற ஒரு நேமே அவங்களுக்கு எதுக்காக வருது அப்படின்னா, அவங்களோட கண்டென்ட் எல்லாமே அவங்களோட ஓன் கண்டென்ட் ரசித்து அதில் உழைப்பு இருக்குது, அதில் நிறைய விஷயம் அதில் இருக்குது. அதில் ஏ டு செட் அப்படின்ற ஒரு நாங்கள் ஒரு டேர்ம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் அந்த ஒரு ஒரு ஸ்கிரிப்டிலேருந்து சரி, ஒரு சில பேர் ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்து பண்ணுறாங்கல்ல, ஸோ ஸ்கிரிப்டிலேருந்து சரி, கடைசியில் உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்குற வரைக்கும் சரி, முழுக்க முழுக்க அவங்களோட உழைப்பு இருக்குது. நிறைய பேர் சிங்கிளாக பண்ணிகிட்ருக்காங்க. எஸ் நானுமே சிங்கிளாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம், சோலோ கிரியேட்டர்ஸ்ன்ற சைடில் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு சோலோ கிரியேட்டராக இருக்கிறப்ப நானும் சரி, இப்போ நீங்கள் நிறைய சோலோ கிரியேட்டர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் இருக்கலாம், இவங்களுக்கெல்லாமே கொஞ்சம் அது ஒரு மாதிரி வருத்தத்தை தரலாம், ஒரு கோபத்தை தரலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வரணும். நமக்கு இருக்கிற ஒரு ஸ்பேஸோட அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகம்தான், பட் அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்காது, கண்டிப்பாக ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடும். நமக்கு அப்படி கிடையாது, பிகாஸ் நம்மக்கிட்ட கண்டென்ட்டு, இந்த கிரியேட்டர்ஸ் கிட்ட இருக்க கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் எடுத்துக்கோங்களேன், 10 இயர்ஸ் வேணாம், ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்படிலாம் கண்டென்ட் வருமா அப்படின்றத ஒரு யூடியூபர்ஸ்னால இருக்காது. அண்ட் யூடியூபர்ஸ் அப்படின்றதுனாலே ஒரு இந்த இன்ஜினியர்ஸை சொன்ன மாதிரி தான், ஒரு தெருவுக்கு ஒரு இன்ஜினியர் தான் இருந்தாங்க, ஒரு ஊருக்கு ஒரு இன்ஜினியர் தான் இருந்தாங்க, இப்போ வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் கிரியேட்டருமே இப்போ நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம செம்ம டேலண்ட்ஸ் இருக்குது. ஒரு சின்ன சின்ன பசங்கள்லேருந்து ஏஜ்டு பீப்புள்ஸ் வரைக்கும், ஏஜ்டு பீப்புள் ஒரு ஒரு தாத்தா ஒரு விலாகிங் பண்ணுவார் அந்த சேனலில், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதை கமெண்ட் பண்ணுங்கள். அவர் அவ்வளோ சூப்பராக வ்ளாகிங் பண்ணுறாரு, அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு, அவ்வளோ ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்றப்ப நம்ம வந்து அதை நினச்சி ஒரு ஒரு சோலோ கிரியேட்டராக பார்க்குறப்ப, ஒரு சோலோ கிரியேட்டர் சைட்லேருந்து யோசிக்கிறப்ப அதை நினச்சி நம்ம ஃபெட்டை பார்க்கக்கூடாது. அதுலேருந்து டக்குன்னு ஓவர் கம் ஆகிட்டு, அது என்ன கண்டென்ட்டு, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நம்ம வேலையை அவன் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் இந்த விஷயம் ஆக்சுவலாக யூடியூப்பில் ஒரு பெரிய சேனல் இருக்குல்ல, ஹையஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட ஒரு சேனல் இருக்குல்ல, அதுலேருந்தே ஆரம்பிக்குது. பியூடிபை அப்படின்ற சேனல் எத்தனை பேருக்கு தெரியும்? லார்ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற ஒரே சேனல் பியூடிபை அப்படின்னு ஒரு சேனல் இருந்தது பிஃபோர், ஒரு சில இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ அந்த பியூடிபையையும் தாண்டி போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பரேட் தான், டி சீரீஸ் அப்படின்ற ஒரு கார்பரேட் தான். அந்த டி சீரீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பைரசின்னு வாங்கல்ல, மூவி பைரசி இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துச்சுல, இப்போ இந்த தமிழ் ராக்கர்ஸ் அது இதுன்னு வந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அவங்க. ஆனால் அவங்க இப்போ லார்ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள ஒரு ஆள், 100 மில்லியன், 130 மில்லியன் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு கார்பரேட் தான், பியூடிபைன்ற சோலோ கிரியேட்டரை ஓவர் கம் பண்ணி தான் போனாங்க. ஆனால் பியூடிபைட்டை இருக்கிற ஸ்டஃப்பில் ஒரு கால்வாசி இல்லை, 0.5% கூட டி சீரீஸ் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் டி சீரீஸ்ன்ற ஒரு ஒரு சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு இடத்துல கண்டென்ட் இருக்காது. அந்த வேணாம், அது சொல்ல விரும்பலை. கார்பரேட்ஸுன்றத பச்சையாக தெரியும், அப்படிப்பட்ட சேனல் தான் இது. ஸோ இந்த விஷயம் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அடி வாங்கும். ஸோ சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு இந்த வீடியோ மூலமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம கார்பரேட்ஸ் சோலோ கிரியேட்டர் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து மாதிரி இப்போ வீடியோஸ் போயிட்டுருக்குது, நிறைய சேனல்ஸில் போட்டுட்ருக்காங்க. பட் அவங்களோட கண்டென்ட் வந்து ஒரு கட்டத்தில் அவ்வளோதான், அதுக்கு மேலே எடுக்காது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். பிகாஸ் நம்ம பண்ணுற அந்த ஒரு ஒரு பியூர் கண்டென்ட்டு அது அங்கே வராது. அவங்களது அந்த ஒரு என்ன தான் அவங்களுக்கான ஒரு ஃபேன் பேஸ் அவங்களுக்கு பின்னாடி இருந்தாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு கூட ஒரு ஒரு ஃபேன் சர்க்கிள் இருக்குது, அவங்க வீடியோ போட்டால் இவ்வளோ மில்லியன்ஸ் போகுது, இவ்வளோ ஒரு ஒரு வியூஸ் போகுது, எல்லாம் நிறைய வந்தாலும், பட் அது வந்து நம்ம அதை நினச்சி அதை நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா, சோலோ கிரியேட்டர்ஸால் கொஞ்சம்
கஷ்டப்பட்டு தான் ஏறுற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். சோலோ கிரியேட்டர்ஸ் அதை எல்லாத்தையுமே பார்க்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ஒரு சோலோ கிரியேட்டர் அப்படின்ற ஒரு ஒரு பெருமையை நமக்குள்ளே எடுத்துக்கணும். ஒரு நம்மளே சொல்லி பார்க்கலாம்ல, ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர், நான் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்றப்பே ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த விஷயத்த ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம இதில் மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். கண்டென்ட்டை தாறுமாறாக கொடுக்கணும். பிகாஸ் நம்ம சோலோ கிரியேட்டரோட ஒர்க்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் நான் இப்போ சொன்ன ஏ டு ஜெட் அப்படின்ற ஒரு டேர்முக்குள்ளே அடக்கிட்டேன். பட் இந்த டேர்மில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லைட்டிங்காக இருக்கட்டும், கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த செட்டிங்ஸ், நம்ம என்னென்ன மாற்றணும், ரெசல்யூஷன், எக்ஸ்போஷர், இந்த லென்ஸு, அது இதுன்ற ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கும், நம்ம எடிட்டிங் இருக்கட்டும், கலர் கரெக்ஷனாக இருக்கட்டும், சவுண்ட் கரெக்ஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ரெண்டர் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணிவிட்டு ரெண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், அதை எந்த குவாலிட்டியில் ரெண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணணும், அதில் காப்பிரைட் இருக்குதா, இந்த கிளைமிங் இருக்குதா, அந்த ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ சின்ன பிட்டு போட்டாலே அந்த தவுலோண்டு பிட்டுக்கே காப்பிரைட் கிளைம்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிவிட்டு வீடியோவை போஸ்ட் பண்ணணும். வீடியோ பப்ளிக் ஆனதுக்கப்புறம் வியூஸ் வருதான்ட்டு ஃபஸ்ட்டு 1 hour பார்க்கணும். அந்த 1 hour எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 2 hours வரும். நிறைய வியூஸ் வந்துச்சுன்னா அப்பா அந்த வீடியோ நல்லா பண்ணியிருக்கோன்னு தோணும். கம்மியாக வியூஸ் வந்துச்சுன்னா ஆஹா என்ன தப்பு பண்ணோன்னு தோணும். அப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ இங்கேயே நமக்கு இவ்வளோ ப்ளஸ் இவ்வளோ மைனஸ்ன்றது இருக்கிறப்ப அப்படி ஒரு புது மைனஸை நம்ம ஏன் மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஒரு போட்டி மாதிரி நம்ம ஏன் பண்ணிக்கணும்? அவங்க ஒரு லெவலில் இருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி அந்த லெவலுக்கு போயிட்டு அதையும் தாண்டி மேலே போடுறதுன்றதை மட்டும் யோசிச்சுட்டு நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து அந்த ட்ரோல் பண்ணுறது இந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க. பட் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம ட்ரோல் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டைமில் ஒரு ஒரு வலுவான ஒரு கண்டென்ட்டை போட்டு நம்ம ஒரு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். பிகாஸ் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நமக்கு ஒரு சேனல், இந்த சேனல் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ஒவ்வொரு கிரியேட்டரையும் யோசிப்பீங்க. அந்த ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் தோணும், இது இந்த சேனலில் நம்ம என்னென்னலாம் மாடிஃபை பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோலாம் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் ரசித்து பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். பிகாஸ் யாருமே நான் சும்மா சேனல் ஆரம்பிக்கிறேன், நான் எனக்கு பிடிச்ச வீடியோ பண்ணுறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு மாதிரி ஏனோ தானோன்னு பண்ணுறவங்க வந்து கம்மி தான். ரொம்ப விரும்பி ஆசையாக இன்வால்மெண்ட்டோட பார்த்து பார்த்து ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அதை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறவங்க தான் சோலோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. பிகாஸ் இப்போல்லாம் இனிஷியல்லே பார்த்தீங்கன்னா செம்ம கிளாரிட்டியாக ஒரு ஒரு செம்ம கிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு தாறுமாறாக கொடுக்குற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கிட்டே இருக்க விஷயத்த மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை எப்படி இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம், அதில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றத மட்டும் நினச்சிட்டு நம்ம கண்டென்ட்ஸை கொண்டு போகலாம். அண்ட் நம்ம நினச்சி டவுன் ஆகிறதுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். பட் அதெல்லாத்தையும் தாண்டி நம்மளோட ஸ்டஃப்பை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நம்மளோட ஸ்டஃப் வந்து நம்மளோட டேலண்ட் வந்து என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு புரியப்படுத்தணும் அப்படின்றத தான் நம்ம இங்கே யோசிக்கணும். அதை மட்டும் யோசிச்சுட்டு நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கார்பரேட்ஸு, இந்த வந்து பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் இருக்குல்ல இந்த படங்கள்லாம் வருமே, இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. பிகாஸ் அது தோணவும் தோணாது. இந்த மாதிரி நம்மளோட ஒரு ஃபோக்கஸ்லேயே நம்ம போனோம் அப்படின்னா, எஸ் நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன், ஏன்னா நிறைய பேருக்கு இவன் ஏன் இது பேசுகிறான், இது எதுக்கு தோணலாம். பட் என்னென்னா ரீசெண்டாக நான் ஒரு 1 week வந்து பார்த்துட்ருக்கேன், எல்லா இடத்துலையுமே இந்த கார்பரேட்ஸ், இந்த சோலோ கிரியேட்டர், இந்த விஷயம் வந்து போயிட்டே இருந்துச்சு. நான் சரி என்னதான் இருக்குன்னு உள்ள போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது இதில் வந்து நம்ம தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகுறோமோ, ஒரு சோலோ கிரியேட்டர்ன்ற மைண்ட் வந்து எப்படிலாம் வேலை செய்யும், ஒவ்வொரு ஆளுக்கு எப்படி எப்படிலாம் வேலை செய்யுது. ஸோ நம்மக்கிட்டேயே அவ்வளோ ஸ்டஃப் இருக்கிறப்ப ஏன் நம்ம அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் கன்வே பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து பார்க்குற வியூவர்ஸுக்கும் சரி, இது சோலோ கிரியேட்டர்ஸ்க்காக நான் இப்போ பேசினேன், ஒரு ஒரு யூடியூப் கம்யூனிட்டிக்காக நான் பேசினேன் அப்படின்றது தாண்டி இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா மக்கள் அப்படின்ற ஒருத்தவங்க எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சா மேலே கொண்டு போவாங்க, பிடிக்கலன்னா கீழே கொண்டு போவாங்க. அதுக்கான சக்தி வந்து காமனாக பப்ளிக் எல்லார்ட்டையுமே இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இப்போ நாங்கள் சோலோ கிரியேட்டர் அப்படின்ற ஒரு ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஆசைப்பட்டு அதை நாங்கள் பப்ளிக்குக்காக எப்படி கொடுக்கணும் அப்படின்றத தான் சோலோ கிரியேட்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த விஷயத்த வியூவர்ஸ் ஆகுன்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா எங்களோட சைடு இருக்கிற
ஒவ்வொரு சின்ன சின்ன க்ரைட்டீரியாவையும் நாங்கள் வெளிப்படையாக காட்டிட முடியாது. பட் அந்த சின்ன சின்ன க்ரைட்டீரியாவையும் நீங்கள் லைட்டாக புரிஞ்சிக்கிட்டாலே உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம், இந்த ஒரு கண்டென்ட்ஸ் மூலயமா இல்லை இது மாதிரி இருக்கிற சிமிலர் கண்டென்ட்ஸ் மூலயமா ஒரு சோலோ கிரியேட்டராக அவனோட வீடியோவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ எஸ் இந்த வீடியோ வந்து கன்ஃபார்மாக நிறைய பேருக்கு புரிய வைக்கிறதாவும் இருக்கும், நிறைய பேருக்கு கடுப்பேற்றுற மாதிரியும் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சைட் கான்டாக்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்றதுன்றது வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ஏன்னா நம்ம அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறது கிடையாது. லைட்டாக சவ் பட்டன் டச் பண்ணி விட்டால் சப்ஸ்கிரைப் ஆகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சோலோ கிரியேட்டர்ஸ் டோன்ட் வரி, சோலோ கிரியேட்டர்ஸ்க்கான வெற்றி கன்ஃபார்மாக என்றைக்குமே இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் விஜய் ரோஷன்.